ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸின் ஃபாத்திமா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பயிற்சி 2.1 தேர்ட் ஸ்டெம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் 2 வகுப்படும் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வரிசையாக உள்ள 2 தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் வந்து 2 வகுப்படும் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. மிகை முழுக்கள்னால் இப்படி, மிகை முழுனால் என்னன்னு தெரியும், நமக்கு ப்ளஸில் இருக்கணும், மைனஸ்னால் குறை முழு. அப்போனா ப்ளஸில் இருக்கணும்னா இப்போ எக்ஸு வந்து ஒரு இது, இங்கே எக்ஸ் என்ன வேணால் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அடுத்து தொடர்ச்சியான இரு மிகை முழுகள்னால ஒரு மிகை முழுவை எக்ஸுனும் இன்னொரு மிகை முழுவை எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் 1 போட்டால் அது வந்து மிகை முழுவாக இருக்காது. எக்ஸ் ப்ளஸ் 1னா இப்போ 1 + 1 2, 2 + 1 3, அதே மாதிரி போயிட்டே இருக்கும்ல. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்னும் போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே இரு மிகை முழுக்கள்னு கொடுத்தனால எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டோம். இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் 2 வகுப்படும் தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பேக்கிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்குனீங்கன்னா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ். இப்போ நம்ம வந்து நிலை 1 நிலை 2 ரெண்டு இதை வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நிலை 1 எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து எக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னு இதில் வந்து எடுத்துக்க போகிறோம். இரட்டைப்படை எண்ணுனா எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்னு கூட எடுத்துக்கோங்க, 2k. இந்த ஃபார்மில் தான் நமக்கு இரட்டைப்படை எண்ணுனா இருக்கும். இரட்டைப்படையோட பொது வடிவமே 2k. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன இதுக்கு பதிலாக அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2k அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ 2k ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2k. அப்போ 2 × 2 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2k. இப்போ இதில் எதை பொதுவாக இருக்கலாம், 2k பொதுவாக இருக்கலாமா? பொதுவாக எடுத்தனா இங்கே ஒரு 2k இருக்கும் ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ இந்த கே இன்ட்டு கே 2k ப்ளஸ் 1 நம்ம வந்து இங்கே க்யூன்னு எடுத்துக்கிறோம். கே இன்ட்டு 2k ப்ளஸ் 1 இதை வந்து நம்ம வந்து க்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 கே இன்ட்டு 2k ப்ளஸ் 1 பதிலாக க்யூன்னு எடுத்துகிறோன்னா இங்கே மிச்சம் எதுவுமே இல்லை, அப்போ நமக்கு 0 அர்த்தம். இது வந்து நமக்கு வந்து ஏ ஈக்குவல் டு BQ + R அந்த வடிவத்தில் இருக்கா. இதில் வந்து நமக்கு 2 வகுப்படுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 2³ + 0 இருக்குது, இது கண்டிப்பாக 2 வகுப்படும். ஏன்னா 2³ 2 தான், 1 × 2 2 கேன்சல் ஆகும், அதனால் வகுப்படும். அதனால் நம்ம எழுதிடணும் 2 வகுப்படும்னு. இப்போ தொடர்ச்சியான மிகை முழுக்கள்லாம் எப்படி இருக்கும், 1 இருக்கும், இப்போ 1 + 2 அப்படி தானே இருக்கும். அப்போ வந்து 1ங்கிறது ஒற்றைப்படை எண், 2ங்கிறது இரட்டைப்படை எண். இப்போ நம்ம இரட்டைப்படை எண் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம எப்படி எழுதிடணும், இரட்டைப்படை எண் 2 வகுப்பட்டுச்சில்ல, அதனால எப்படி எழுதிடணும், இரட்டைப்படை எண் 2 வகுப்படும். இது வந்து நிலை 1. இப்போ நிலை 2 எடுக்கணும். இதில் இப்போ நிலை 2 நம்ம என்ன எடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒற்றைப்படை என்னன்னு எடுக்கணும். ஒற்றைப்படை என்னன்னா அது எந்த, அதோட பொது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2k + 1. இப்போ நீங்கள் எதை வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 × 1 = 2 + 1 = 3. அதே மாதிரி 2 × 2 = 4, 4 + 1 = 5. எல்லாமே வந்து ஒற்றைப்படையில் வரும். இப்போ நமக்கு வந்து தெரியும்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்னு, அதில் போய் அப்ளை பண்ண போகிறோம். 2k + 1 2k + 1. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. இது நம்ம விரித்தோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b வரும். இங்கே 2k × 1 ப்ளஸ் இங்கே உள்ள 2k + 1. அப்போ 4k² ப்ளஸ் 1 ப்ளஸ் 4k ப்ளஸ் 2k + 1. அப்போ 4k² ப்ளஸ் 6k ப்ளஸ் 2. இதில் எதை பொதுவாக எடுக்கலாம், 2 பொதுவாக எடுக்கலாமா? அப்போ மிச்ச உலக்கம் என்ன இருக்கும், 2k² ப்ளஸ் 3k ப்ளஸ் 1 அப்படின் இருக்கு. இப்போ வந்து இந்த ஃபுல்லாத்தையும் எடுத்துடுறோம், ஃபுல்லாக 2k² இங்கே கூட சைடில் எழுதிக்கோங்க, 2k² ப்ளஸ் 3k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு q எடுத்துக்கிறோம். நம்ம என்ன தான் இது இதோட நிப்பாட்டினாலும் இதுவும் 2 வகுப்படும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, பை 2 போட்டால் கேன்சல் ஆகும். ஆனால் நம்ம இப்படி எழுதிக்கிறோம், 2q + 0 எழுதிக்கிறோம்.
அப்போ இதுவும் இரண்டால் வகுபடுமா? இது எப்படி எழுதிடணும்? ஒற்றைப்படை எண் எண் இரண்டால் வகுபடும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிடணும்? நிலை ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து, நிலை ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து தொடர்ச்சியான இருமுகை தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் இரண்டால் வகுபடும். என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.